குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே கிளாஸ் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் லெசன் ஒன் டாபிக் எக்கனாமிக் சிஸ்டம் ஒன் பாயிண்ட் செவன் எக்கனாமிக் சிஸ்டம் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையும் ஒன்றாக இணைத்து அதன் மூலமாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை கொண்டு வரதுக்கு பேர் தான் சொல்லணும் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் எக்கனாமிக் சிஸ்டம் ரெஃபர்ஸ் டு த மேனர் இன் விச் இண்டிவிஜுவல்ஸ் இந்த இண்டிஜுவல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன் விச் இண்டிவிஜுவல்ஸ் அண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் டு கேரி அவுட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இன்ஏ பர்டிகுலர் ஏரியா இந்த எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இதன் மூலமாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வரதுக்கு பேர் தான் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கண்ட்ரியில் இண்டிவிஜுவல்ஸ் அண்டு இன்ஸ்டியூஷன்ஸ் நிறுவனங்களையும் மக்களையும் ஒன்றாக இணைத்து அந்த நாட்டில் பொருளாதார செயல்பாடுகளை கொண்டு வரதுக்கு பேர் தான் சொல்கிறோன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இட் இஸ் த மெத்தனாலஜி ஆஃப் டூயிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் டு மீட் த நீட் ஆஃப் சொசைட்டி த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டிக்கான நீடெடு அப்படின்னு சொல்கிறோம் சொசைட்டி மீன்ஸ் சமுதாயம் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவு செய்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அதற்கு பேர் என்ன சொல்லலாம் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றத ஒரு த்ரீ டைப்பாக பிரிக்கலாம் அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் த்ரீ மேதர் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் ஃபஸ்ட் ஒன் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அதுக்கு பேர் என்ன சொன்னால் கேபிட்டலிசம் செகண்ட் ஒன் சோஷியலிஸ்டிக் எக்கனாமி சோசியலிசம் தேர்ட் ஒன் மிக்சடு எக்கனாமி மிக்சடிசம் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னா என்ன இந்த கேபிலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்றது முழுக்க முழுக்க என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப்ஸ் முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் அரசாங்கத்தோட தலையீடு இல்லாமல் நான் இன்வென்ஷன் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பொருளாதாரத்துடைய ஒரு கவர்மெண்ட்டுடைய நடவடிக்கைகள் எதுவுமே இல்லாமல் தண்ணி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக எதிர்க்கும் அப்படின்னு இந்த முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறோம் முதலாளித்துவம் யாருன்னா அப்படின்னா தனியார் முதலாளிகள் எந்த ஒரு பிஸ்னஸும் யார் அதிகமாக நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் நடத்துவாங்க இந்த ப்ரைவேட் செக்டாரில் அவங்க எவ்வளோ கூட்ஸ் வேணாலும் அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அவங்க மக்களுக்கு வந்து எந்தவித சேவையும் செய்யாமல் நான் ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்ற அந்த சேவை இல்லாமல் ஒன்லி ஒன் அவங்களோட மோட்டிவ் என்னவாக இருக்குன்னா ப்ராஃபிட் மோட்டிவ் மட் சமுதாயத்தில் அளவில் லாபத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டலிசம் அப்படின்ற கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஒன் அதுக்கு முன்னாடி குளோபலிசம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலிசம் அப்படின்னா என்ன குளோபலிசம் அப்படின்னா உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பல நாடுகளை ட்ரேடில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றது இதுக்கு பேர் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா நியூ மார்க்கெட் மெத்தனாலஜி ஆஃப் குளோபலைசேஷன் குளோபலைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகளை ட்ரேடில் ஒன்றா இணைச்சி அதன் மூலமாக எல்லா நாடுகளையும் உற்பத்தியில் ஈடுபடுத்தி அந்த நாட்டுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவது இந்த குளோபலிசம் அப்படின்ற ஒரு வேடு உலக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும் எந்த நாடு வேணாலும் எப்போ வேணாலும் ட்ரேடில் ஈடுபடலாம் எந்த நாட்டுக்கு வேணாலும் பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இம்போர்ட் பண்ணலாம் எல்லா நாடுகளும் ஒரே நேரங்களில் என்ன பண்ணலாம்னா ட்ரேட்ல ஈடுபடுறது இதுக்கு பேர் தான் குளோபலிசிசம் அப்படின்னு குளோபலிசம் அப்படின்றது உலகமயமாக்கல் ஒரே அமைப்பின் கீழே எல்லா நாடுகளும் ட்ரேடில் ஈடுபட்டு அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடைவது அப்படின்னு சொல்லலாம் குளோபலிசம் இந்த குளோபலிசம் அப்படின்ற ஒரு வேடை முதல் முதல்ல யார் வந்து கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்ஃப்ரெட் டி ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு தான் குளோபலிசம் அப்படின்ற ஒரு வேடு முதல் முதல்ல கொண்டு வரார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் அந்த வேடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு த டேம் காயின்டு பை மேன்ஃப்ரெட் டி ஸ்டிக்கர் டூ தௌசண்ட் டூ டு டினோட் த நியூ மார்க்கெட் மெத்தனாலஜி புதிய சந்தை அமைப்பை உருவாக்குவதற்காக இவர் ஒரு ஐடியாவை கொண்டு வர்றார் அஃப் குளோபலைசேஷன் தட் கனெக்ட்ஸ் நேஷன் டுகெதர் த்ரோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்டு ஏமிங் அட் குளோபல் டெவலப்மெண்ட் இவர் கொண்டு வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் தட் கனெக்ட் நேஷன் டுகெதர் த்ரூ இன்டர்நேஷ்னல் ஒரு நாடு பல நாடுகளோட வாணிபத்தில் ஈடுபடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடு எல்லா நாடுகளோட இணையும் போது குளோபல் டெவலப்மெண்ட் அப்படின்றது உருவாகும் உலக முன்னேற்றம் எல்லா நாடுகளும் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் எல்லா எல்லா நாடுகளும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் ஆடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு வேடை கொண்டு வர்றார் அந்த வேடைதை என்ன சொன்னால் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது வேடுன்னு சொல்கிறதுல ஒரு கான்செப்ட் ஒரு முக்கியமான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம் இவர் கொடுத்த ஒரு ட்ரேட் மெத்தனாலஜி ஐடியா அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு குளோபலைசேஷன்லேருந்தால் எது ஒன்று உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டே உருவாகுது கேபிட்டலிசம் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவம் முதலாளித்துவம் அப்படின்னா யார்னா முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கல் தனியார் மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஈடுபடுவாங்க பொருட்களை உற்பத்தி செய்கிறதிலும் அதிகமான நிறுவனங்களுடைய ஓனர்ஸும் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் மட்டும்தான் இருப்பாங்க இந்த ப்ரைவேட் செக்டரோட மெயின் மோட்டிவ் என்னவார்கள்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக அதிகமான ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய மெயின் மோட்டிவேஷனாக இருக்கும் கேபிட்டலிசம் அண்டு சோசியலிசம் ஆர் டூ எக்ஸ்ட்ரீம் அண்டு ஆப்போசிட் அப்ரோச்சஸ் கேபிட்டலிசம் அப்படின்றது ஒன்லி ஒன் ப்ராஃபிட் மோட்டிவ் ப்ரைவேட் செக்டார் ப்ரைவேட் ஓனர்ஷிப் குளோ சோசியலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக நான் ப்ராஃபிட் மோட்டிவோடு செயல்படக்கூடிய ஒரு செக்டார் தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் அப்படின்னு சொல்கிறோம் சமதர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கம் மட்டுமே இதில் இருக்கும் தனியார் துறையில் ஈடுபட மாட்டாங்க இதில் மக்களுக்கு சேவை மட்டும்தான் செய்வாங்க இதில் அரசாங்கம் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது அதில் மெயினானது நம்ம என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேங்கிங் சர்வீஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோசியலிசம் அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் ப்ரைவேட் செக்டர் அப்படின்றது ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது இன்னும் எக்ஸட்ராஸ் இது எல்லாமே பிரைவேட் செக்டார் மட்டுமே என்னவாக இருக்கும் எப்பவுமே ப்ராஃபிட்டை எயின் பண்ணி தான் அங்கே எந்த ஒரு பிஸ்னஸுமே கொண்டு வருவாங்க ஆனால் கவர்மெண்ட் செக்டார் அப்படின்றது நமக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையின் மூலமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அது சேவையாக கொடுக்குது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஃப்ரீ எஜுகேஷன் இது எல்லாமே என்ன பார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் மோட்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து வசதிகள் இது எல்லாமே அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடியது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான உணவு தானியங்களை கொடுக்கறது ரேஷன்ஸ் மூலயமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான சேவை செய்யக்கூடியது இது வந்து நான் ப்ராஃபிட் மோட்டிவ் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் அண்டு ஆப்போசிட் அப்ரோச்சஸ் இது ரெண்டுமே இந்த ரெண்டு அணுகுமுறையுமே என்ன பார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் அப்படின்றது ஒன்லி ஒன் என்ன வார்க்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ் நான் சர்வீஸ் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியதில்லை வருமானம் மட்டுமே ஏன் பண்ணக்கூடிய அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய முதலாளிகள் முதலாளித்துவம் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் சோசியலிசம் அப்படின்றது ஒன்லி ஒன் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வெல்ஃபேர் மோட்டிவில் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கேபிட்டலிசம் தேர் இஸ் டோட்டல் ஃப்ரீடம் அண்டு ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த கேபிட்டலிசம் அப்படின்றது டோட்டல் ஃப்ரீடம் முழு சுதந்திரம் அரசாங்கம் தலையீடு இல்லாமல் தனிச்சையாக செயல்படக்கூடியதாகும் அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஓனர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ஷிப் ஓனர் தான் அதில் இருப்பாங்க ப்ரைவேட் அண்டு தேர் இஸ் பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க செய்யக்கூடிய உற்பத்தி பொருளாக இருக்கலாம் அங்கே உற்பத்தி செஞ்ச பொருட்களோட விற்பனையுடைய விலையை தீர்மானிக்கக்கூடிய எல்லா உரிமையும் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் மட்டும்தான் இருக்குது ஆனால் பப்ளிக் செக்டாரில் அப்படி இல்லை பப்ளிக் செக்டார் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளை ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஓனர்ஷிப் அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் பொருட்களை உற்பத்தி செஞ்சு அது குறைவான விலையிலையும் அல்லது மக்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய வகையிலையும் சோஷியல் வெல்ஃபேர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் எது அப்படின்னு சொல்லலாம் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியலிசம் நெக்ஸ்ட் ஒன் மிக்சடிசம் மிக்சடிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டார் ரெண்டும் ஒன்றாக இணைந்து செயல்படுறதுக்கு பேர் தான் சொன்னால் மிக்சடிசம் அப்படின்னு சொல்லுவாங்க மிக்சடிசம் டு நாட் த கோஎக்சிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் த ஃபியூச்சர்ஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் வேரியஸ் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ இந்த எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றது த்ரீ டைப்பாக பிரிக்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறோம் கேபிட்டலிசம் அந்த கேபிட்டலிஸ்டம் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்றது ஒன்லி ஒன் ப்ரைவேட் ஓனர்ஷிப் பிரைவேட் செக்டார் ஓனர்ஷிப் அரசாங்கம் அல்லாமல் தனியார் முறையின் மூலமாக செயல்படுவது விலையை தீர்மானிக்கிறதுலேருந்து பொருட்களை உற்பத்தி செய்கிறதுலேருந்து எல்லாமே யாரோடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா ப்ரைவேட் செக்டார் முதலாளிகளோடைய கண்ட்ரோலில் இருக்கும் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஒன்லி ஒன் ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும் சோஷியலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் சோஷியல் வெல்ஃபேர் மோட்டிவ் நான் ப்ராஃபிட் மோட்டிவ் மக்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உருவாக்கக்கூடிய இந்த பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடியது இது யாராக இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருளை உற்பத்தி செய்தாலும் அதற்கு ஓனர்ஷிப் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஓனர்ஷிப் நெக்ஸ்ட் ஒன் மிக்ஸ்டு எக்கனாமி மிக்ஸடு எக்கனாமி மீன்ஸ் கோஎக்சிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றாக இணைந்து செயல்படுறதுக்கு தான் சொன்னால் மிக்சடு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் மிக்சடிசம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் இதை பற்றி நான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ